வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலான் மஸ்க் பற்றி நமக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்கும். புதுசு புதுசாக ஏதாவது பண்ணுறது தான் இவரோட வேலை, கனவு எல்லாமே. அந்த வகையில் மனிதனை செவ்வாய் கிரகத்துக்கு கொண்டு போய் திரும்பி பூமிக்கு வர ஒரு பவர்ஃபுல்லான ராக்கெட்டை உருவாக்கி மனிதர்களை பல கிரகங்களுக்கு பரவ விடணும் அப்படின்றது தான் இவருடைய கனவு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இலான் மஸ்கோட கனவு திட்டமான மார்ஸில் மனிதர்கள் எப்படி ஏற்றிக்கிட்டு போக போகிறாங்க, இந்த ஸ்டார்ஷிப்பை வச்சு நம்ம பூமிக்குள்ளே எந்த இடத்துக்கும் 30 நிமிஷத்துக்குள்ளே போக போகிறாங்க, அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்டார்ஷிப் அப்படின்றது ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு புது ராக்கெட். இந்த ராக்கெட் மட்டும் இல்லை, பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிற கேபின், லேண்டர் எல்லாமே இந்த ராக்கெட்குள்ளவே இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டார்ஷிப்பை பற்றி அதிக அளவில் பேசப்படுது. இவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறதால தான் மூவியில் வர ஸ்பேஸ்ஷிப்போட கம்பேர் பண்ணுறாங்க. இவ்வளவு கம்பேர் பண்ணுறதுனால நிச்சயம் நிறைய சாதிக்கும் அப்படின்னு சாதிக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று, பூமிக்குள்ள பயணிக்கும் நேரத்தை குறைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் மெரினா பீச்சில் இருந்து சிட்டி அவுட்டர் பூந்தமல்லிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகும். இதுக்கான ப்ராப்பரான ரீசன் என்னன்னா, ஒன்று டிராஃபிக் ஜாம், இன்னொன்று வேகம். இந்த ரெண்டுலேயும் இருந்து தப்பிக்கத்தான் இலான் மஸ்கோட இந்த ஸ்டார்ஷிப் பயன்பட போகுது. குறிப்பாக லாங் டிஸ்டன்ஸ், விச் மீன்ஸ் கண்ட்ரி டு கண்ட்ரி டிராவல், இதை வந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டார்ஷிப் பயன்பட போகுது. 1900 காலகட்டங்களில் தான் ஃப்ளைட் டெஸ்டிங் எல்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாடு விட்டு நாடு செல்ல மாதக்கணக்கு, ஏன் வருட கணக்கா கடல் வழியில பயணம் செய்யணும். இதுக்கு நிறைய டைம் செலவாயிச்சு. இப்போ நம்ம லிஸ்ட்ல 3 இருக்கு, ஏற்கனவே சொன்ன டிராபிக் ஜாம், வேகம், இப்ப டைம். இதோட சேஃப்டியும் சேருது. ஏன்னா இதுவரைக்கும் நாம போற பயணத்துல ஏர்வேஸ் தான் அதிகப்படியான சேஃப்டி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அபிஷியலா நிறைய நிறுவனங்கள் அறிவிச்சிருக்கு, ஏன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும் அறிவிச்சிருக்கு. இதுல ஆக்சிடென்ட் ரேட்டும் ரொம்ப கம்மி. இப்போ மொத்தம் 4 விஷயத்தை சால்வ் பண்ணதான் இலான் மஸ்கோட ஸ்டார்ஷிப் பயன்பட போகுது. இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட் மூலமா மக்களை ஏத்திக்கிட்டு வளிமண்டலத்துக்கு மேல போயிட்டு அந்த காற்றிலா இடத்துல ராக்கெட்டை 24,000 km/h அப்படின்ற வேகத்துக்கு அதிகமா இயக்க முடியும். இந்த அளவு அதிவேக டெக்னாலஜி ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. எக்ஸாம்பிளா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் 1.5 மணி நேரத்துக்குள்ளவே நம்ம பூமியை ஒரு முறை சுத்தி முடிச்சிடும். ஸோ இந்த 3 டெக்னாலஜியும் சேர்த்துதான் இந்த ஸ்டார்ஷிப் இயங்க போகுது. ராக்கெட் டெக்னாலஜி மூலமா வளிமண்டலத்துக்கு மேல மக்களை கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்குள்ள மக்கள் பயணிக்க ஏரோப்ளேன் டெக்னாலஜி, வளிமண்டலத்துக்கு மேலே டிராவல் பண்ண இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட அந்த டிராவல் டெக்னாலஜி, மறுபடியும் மக்களை சேஃபாக கீழே இறங்க ராக்கெட் டெக்னாலஜி, இப்படி இருக்கிற ஒட்டுமொத்த டெக்னாலஜியும் பயன்படுத்தி ஒரு சூப்பர் பவர்ஃபுல் ராக்கெட் தான் இந்த ஸ்டார்ஷிப். இந்த ஸ்டார்ஷிப்பில் முன்ன சொன்ன 4 விஷயத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா, இதில் அதிகப்படியான பயணமே 1.5 மணி நேரம் தான். உலகத்தோட எந்த மூலையாக இருந்தாலும் இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளவே எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும். அதனால் டைம் வேஸ்ட்டும் தவிக்கப்படுது, டிராஃபிக் ஜாம் இல்லாமல் போக முடியுது, வேகமாக பயணிக்க முடியுது. 3 பிரச்சனையை சால்வ் ஆல்ரெடி பண்ணியாச்சு, மீதி ஒன்றே ஒன்று தான், சேஃப்டி. இந்த சேஃப்டியை அஷூரன்ஸ் கொடுக்க இப்போது நிறைய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சில டெஸ்ட் ஃபெயில் ஆகியிருக்கு, சில டெஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு. அஷூரன்ஸ் 100% சேஃப்டி வந்த உடனே நிச்சயம் இது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திடும் அப்படின்னு நம்பலாம். இந்த ஸ்டார்ஷிப்போட மக்கள் பயன்பாடு அது எங்கே இருக்குன்னா தண்ணிக்கு நடுவில் தான் இருக்கும். ஏன்னா சில பிரச்சனைகளை காரணங்களாக வச்சு அந்த தண்ணிக்கு நடுவில் வச்சு இந்த ராக்கெட் லான்ச்சிங்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மூலயமா இந்த ஸ்டார்ஷிப்பை விண்வெளிக்கு லான்ச் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மூலமா இதை சேஃபா லேண்ட் பண்ண முடியும், எந்த ஒரு பாராசூட்டோட உதவியும் இல்லாம. இப்படி நம்ம பூமிக்குள்ள பயணத்தை குறைக்க மட்டும் இந்த ஸ்டார்ஷிப் டெக்னாலஜி பயன்பட போறது கிடையாது, இதையும் தாண்டி ஒரு படி மேலே போயிட்டு நம்ம பூமிக்கு மேலே பயன்பட போகுது. இந்த ஸ்டார்ஷிப் யூஸ் பண்ணி நிலவு, செவ்வாய் கிரகத்துக்கு கூட மனிதர்களை சேஃபாக அனுப்ப முடியும். அதுவும் 2 ways பயணமாக, அதாவது போயிட்டு வர முடியும். இப்போ டெவலப் பண்ணி வச்சிருக்கிற டெக்னாலஜி பிரகாரம் 100 பேர் வரைக்கும் செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியும், அந்த 100 பேரை சேஃபாக கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு இலான் மஸ்க் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 10 ஆண்டுகளில் எனக்கு வேறு எந்த வகையிலும் மரணம் நிகழலைனா நிச்சயம் என்னுடைய மரணம் செவ்வாய் கிரகத்தில் தான் நிகழும் அப்படின்னு சத்தியமணி சொல்கிறாரு. இதுக்கான காரணம் அவருடைய கனவு, அதுதான். அதுக்காக அவர் உழைக்கிறாரு, அதுக்காக நிறைய பணங்களை செலவு பண்ணியிருக்காரு, அதுக்காக நிறைய டெக்னாலஜிகளை வளர்த்துருக்காரு. ஸோ இதனால் அவருடைய மரணம் செவ்வாய் கிரகத்தில் நிகழும் அப்படின்னு கொஞ்சம் நம்புகிறாரு.
2022 ஒரு ஆளில்லா ஸ்பேஸ் கிராஃப்ட் செவ்வாய் கிரகத்துக்கு போக போகுது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வேற எதுவும் இல்லை, இந்த ஸ்டார்ஷிப் தான். இந்த ஸ்டார்ஷிப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால செஞ்சிருக்கிறதுனால இதில் கண்டிப்பாக துருப்பிடிக்காது. அதனால மேலே வெற்றிடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் நிச்சயம் செவ்வாய் கிரகத்தில் போய் தரையிறங்க முடியும் அப்படின்னு இலான் மஸ்க் நம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் நார்சாவுடைய ஆர்டிமஸ் மிஷன் சில லான்ச்சிங்களுக்கு இந்த ஸ்டார்ஷிப் மூலமா தான் நடக்க போகுது. அதில் குறிப்பாக மனிதர்களையும் ஏற்றிட்டு போக போகுது இந்த ஆர்டிமஸ் மிஷனில். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை தாண்டி, அதாவது நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, சைனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி, அவ்வளோ ஏன் நம்ம இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இதையெல்லாம் தாண்டி நிலவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை, ஒரு ரோவரை, ஒரு லேண்டரை, ஒரு நிலவில் இறக்க போகிற ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் முதல் பிரைவேட் நிறுவனமாக இந்த ஸ்பேஸ் எக்ஸ் தான் இருக்க போகுது. அதுலேயும் இந்த ஸ்டார்ஷிப் தான் இருக்க போகுது. இந்த ஸ்டார்ஷிப்பை வச்சு நிச்சயம் நிலவுக்கு மனிதன் போவான், செவ்வாய் கிரகத்துக்கு மனிதன் போவான் அப்படின்றது நிறைய நம்புவோம். இந்த ஸ்டார்ஷிப் எப்படியும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் நிறைய சாதனைகள் செய்யத்தான் போகுது. அந்த சாதனை மனித குலத்தோட எதிர்காலத்துக்கு நிறைய மாறுதல்களை வழங்கும். அந்த மாறுதல்கள் இந்த பூமியை தாண்டி நிச்சயம் வேற்று கிரகத்தில் பரிணமிக்க உதவும் அப்படின்னு நம்புவோம். இது வெப்டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.